வெல்கம் டு அவர் சேனல். இப்போ எல்லாரும் எங்க இருக்கோம்னா தியேட்டர்ல தாங்க இருக்கோம். இது வந்து நேத்துங்க, ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கர மழை தர்மபுரி ஃபுல்லா. நேத்து மழை இல்லாதனால நாங்க தியேட்டருக்கு போயிருந்தோம். ஏன்னா தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கா, சரி வீட்லயே இருந்தா எப்படி எங்கேயாச்சும் அவனை கூட்டிட்டு போகணும், கொஞ்சம் அவனுக்கு என்ஜாய் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க பிளான் பண்ணோம். சரி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிடலாம், நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் அப்புறமா மிச்சம் இருக்கிற பிளேசஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் காட்டலாம்னு பிளான் பண்ணி தான் போனோம். நாங்க வந்து மதி ஷோக்கு தான் போனோம். ஆனா நாங்க போகும்போதே ஒரு கால் மணி நேரம் லேட்டா தான் போனோம். கால் மணி நேரம் ஷோ போயிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து எனிமி படம். இப்ப நாங்க இன்டர்வெல்ல தான் வந்து எடுத்துட்டு இருக்கோம் வீடியோ. ஆனா தம்பிக்கு பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் குட்டி பாகுபலிக்கு, மொத மொத தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். அவனோட ரியாக்ஷன் பாருங்க, அந்த பிக் ஸ்கிரீனை பார்க்கும்போது அவன் கண்ணு பாருங்க முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு இருந்தான். இப்போ வெளிச்சமாக இருக்கிறதுனால நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்டர்வல் முடிஞ்சு அதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும் இல்லைங்களா, உடனே அவன் பாருங்கள் இந்த மாதிரி இருட்டாக இருந்துச்சுனாவே அவனுக்கு பிடிக்காது, கத்துறான், அழுதுகிட்டே இருந்தாங்க, கத்திட்டே இருந்தான், கீழே விடுன்றான், மேலே தூக்குன்றான், என்னை நிம்மதியாகவே படம் பார்க்க விடலைங்க. எல்லாரும் பார்த்தாங்க படம், நான் மட்டும் இவனை பார்த்துட்டு இருந்தேன், படம் பார்க்கவே இல்லை. எடுத்துகிட்டு போன ஸ்நாக்ஸு சாப்பிட்டுட்டு இவனை மேய்ச்சிட்டு வந்தது தான் என்னோட வேலை. படம் ரிலீஸ் ஆகி 10 நாள் ஆச்சுங்க, அதனால் கூட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. லைட் போட்டா அமைதியா இருப்பா, லைட் ஆஃப் பண்ணிட்டா கத்த ஆரம்பிச்சுட்டான். நானும் பக்கத்துல விளையாட்டு காட்டுறது, பின்னாடி இருக்கவங்களை போய் வம்பு கிழக்கிறது, முன்னாடி இருக்கவங்களை போய் வம்பு கிழக்கிறது, இந்த வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு குழுவை வைத்துக் கொண்டு நாங்கள் படம் பார்க்க சரியாக முடியவில்லை. இவங்க எல்லாம் நல்லா பார்த்தாங்க, நான் தான் என்னால முடியல, பார்க்கவே விடல, இருட்டை பார்த்தாலும் ஒரே அழுக, சத்தியமா முடியல, என்னால மழை வேற பெய்யுது. பட் படம் சூப்பர், படம் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனா என்னால பார்க்க தான் முடியல, அழுதுகிட்டே இருந்தான் ஸோ என்னால பார்க்க முடியல. ஆனா நல்லா இருந்துச்சு படம். இப்ப பாருங்க சிரிச்சுட்டே இருப்பான், அவனுக்கு அந்த இருட்டு பிடிக்கல, அந்த சவுண்டு பிடிக்கல. அப்போ இந்த சோட்டா பீம் அது போன்ல வச்சுட்டே தான் அப்ப படம். நீங்க நல்லா பாத்தீங்களா படம், மாஸ் தானே மழை பெய்யுது. நீங்க ஆக்சுவலி இது வந்து தர்மபுரியில் ஹரி தியேட்டர். நாங்கள் படம் மதியம் 2:30 பார்த்தோம், இப்போ 5 மணி ஆகுது. ஆனால் வந்து மழை வருது, ஸோ அதனால எங்களை வீட்டுக்கு போக முடியல. மூஞ்செல்லாம் கீறி வச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மழை வர்றதுனால நாங்கள் ஆவினில் நின்றோங்க, சிறு சூடாக காஃபி டீ ஏதாச்சும் குடிக்கலாம் அப்படின்னு. இருட்டாயிடுச்சு தான், கம்மி தான் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 அந்த மாதிரி தான் ஆச்சு. பட் மழை வர்றதுனால அப்படி இருந்தது. நான் எப்போவுமே ஆவினுக்கு போனால், அதாவது தர்மபுரிக்கு போனாவே நான் குல்ஃபி சாப்பிடுவேன். ஆனால் இன்னைக்கு நான் சாப்பிடல, எங்கள் தம்பி தான் சாப்பிட்டான். ஏன்னா எனக்கு கோல்டாக இருக்கிறதுனால அவன் என்னை பார்க்க வச்சுட்டே சாப்பிட்டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தியேட்டருக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங்காக நைட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து படுத்துட்டோம், அதெல்லாம் மழை. இப்போ காலையில எழுந்தா நைட்டுமே மழைங்க. நான் ஏன் வெளியே வந்து பேசுறேன்னா ஷீட்டுக்கு கேட்காது நான் பேசுறது, இப்போ பேசுறதே கேட்குதில்லைன்னு தெரியல, கத்தி கத்தி தான் பேசுறேன். நாங்க ஆக்சுவலி இன்னைக்கு வந்து மேட்டூர் டேமுக்கு போகலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா தம்பி சரி வந்திருக்கான் ஊர்ல இருந்து, எப்பயாச்சும் வர, அவனை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போலான்னா கடைசியில் அவன் வந்தானிலருந்தே மழை. அது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் கடவுளை ரொம்ப நம்புவேன்னு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ எனக்கு அந்த கடவுள் தான் பாத்தீங்கன்னா தம்பி மொட்டை அடிச்சு காது குத்துற அன்னைக்கு இந்த மாதிரி மழை வராம பாதுகாத்துக்கிட்டவே கடவுள் தான். நான் வேண்டிட்டே இருந்த கடவுளே இன்னைக்கு மட்டும் மழை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டே இருந்தேன். அதே மாதிரி இந்த மழை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இல்ல, ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதுதான். ஆனா இப்ப கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, ஏன்னா நேற்று படத்தை கூட்டிட்டு போனோம், சரி இன்னைக்கு தான் நாங்க டேமுக்கு கூட்டிட்டு போலாம், ஒகேனக்கல் கூட்டிட்டு போலாம்னா அங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா மழை, உள்ள விட மாட்டாங்க ஃபால்ஸ்ல, பார்க்க முடியாது, தொங்கும் பாலம் அதெல்லாம் பார்க்க முடியாது. சரி மேட்டூருக்கு போனா அந்த பார்க் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். நேத்தி நாங்க பிளான் பண்ணிட்டோம், காலையில விடுஞ்சு பார்த்தா மழை குறையவே இல்லை. தர்மபுரிக்கு பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி 20ஆம் தேதி மழை கனமழை தான் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம், சித்தி வந்து தம்பி வரசல் ஊருக்கு கார்த்திகை தீபத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி தம்பி இன்னைக்கு நைட்டு ஊருக்கு போவான்னு நினைக்கிறேன், இல்ல அப்படின்னா நாளைக்கு போவா. சோ அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு ஆசை எனக்கு. அதனால பாத்தீங்கன்னா எங்க சின்ன கடைக்கு வந்து நான் கூட்டிட்டு போற, பாத்தீங்கன்னா தம்பி வீட்லயே இருக்கட்டும், அவங்க அப்பா தம்பி பாத்துக்கட்டும், ஏன்னா மழை வருது. மழை கொஞ்சம் கம்மியா இருக்கு, சாரல் மாதிரிதான் பெய்யுது. துணி எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளதான் காயுது, எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, இருந்து காட்டுறேன். ஏன்னா வீட்டுக்குள்ள போகல அப்படின்னா அந்த சவுண்டுக்கு கேட்காது, அதுக்குதான் இப்ப காட்டுறேன் பாருங்க. லுங்கி மேன், லுங்கி மேன் பாகுபலி தூங்குறான். இதோ தம்பி சார் கேம் விளையாடுறாரு, தம்பி உள்ள தூங்குறான். மேடம் எல்லாம் குளிருக்கு இழுத்து போட்டுட்டு இருக்காங்க.
இருக்கு போத்திட்டு படுத்துட்டு இருக்காங்க குளிருக்கு அதனால நானும் தம்பி மட்டும்தான் போறோம் போய் வாங்கிட்டு வந்துடலாம் நானும் மழை நிக்கி நிக்கின்னு பார்த்தோம் நிக்கவே இல்லைங்க தம்பி தூங்கிட்டு இருக்கேன் முடிக்கிறதுக்குள்ள வந்துடலாம் ரஃபியோஸ் ட்ரெஸ் தான் ரெண்டு மூணு ட்ரெஸ் வாங்கினா பாலாஜி கடைக்கும் போனோம் ஆனால் மழை வந்ததுனால வண்டியிலேயே ஃபோனை வச்சுட்டு போயிட்டோம் வீடியோ எடுக்க முடியல நான் வீட்டுக்கு வந்து என்ன ட்ரெஸ் எடுத்துருக்கோன்னு சொல்லி காட்டுறேன் இங்க பாருங்க இது யாருன்னு நம்ம நிதில் பாய் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆயிட்டாரு ஒன்னும் குளிர் தாங்க முடியல ஓ என்னது இது ஆளே மாறி போயிட்டடா டே பையா வந்தல யாரு மொட்டை பாசு தாத்தா தாத்தா கடை வெட்டி அந்த பாட்டை பாடிட்டே தான் நாங்க மொட்டையே அடிச்சோம் அப்பதான் அமைதியா இருந்தோம் இது பாருங்க அவங்க அப்பாக்கு நம்ம என்னது தீபாவளிக்கு வானங்களே அதே சாக்ஸ் தான் அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த சாக்ஸ் எடுத்துட்டோம் அதே மாதிரி வேணும்னு வாங்கிட்டான் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சாக்ஸ் இதுவுமே இது என்னோட செலக்ஷன் டீசென்டா இருக்கும் போட்டா ஓகே அடுத்து அடுத்து இது இது ஃபுல் பேண்ட் இது வந்து இந்த சாருக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சா அவங்க வரல இருந்தாலும் நானே செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம மட்டும் ஆல்ரெடி இதே மாதிரி சிமெண்ட் கலர்ல இருந்தது அது போடும்போது அழகா இருந்ததா அதனால இதுவும் வாங்கிட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டிஷர்ட் சுஜிக்கு வாங்கினது இது சுஜினா என் தம்பி தாங்க அவன் பேர் இது வரைக்கும் நான் சொல்லல என்னோட தம்பி பேர் பாத்தீங்கன்னா சுஜித் குமார் சோ அவன் செலக்ட் பண்ணது இது மழை வேற வர்றது சர்றன்னு சவுண்ட் கேக்குது அவங்களுக்கு இந்த டிஷர்ட் ஒண்ணுதான் பிடிச்சிருந்துச்சு நான் எத்தனை வேணா எடுத்துக்கலாம்னு சொன்னேன் ஆனா எனக்கு இது ஒண்ணுதான் பிடிச்சிருக்குன்னு இது எடுத்துட்டாங்க ஓகே சூப்பரா இருக்கு இது அப்புறம் நம்ம சாருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜர்க்கின் வாங்கிட்டு வந்தேன் வெயில் சாரி வெயில்ன்ற மலையில போறதுக்கு வேணும் அப்படின்னு ஸ்வெட்டர் தான் இருக்கு அது நனைஞ்சு போச்சு அதனால அவ்வளவுதான் அவனுக்கு கூட்டிட்டு போய் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டான்னு சொல்லி சொன்னோம் அவனுக்கு எதுவுமே பிடிக்கலன்ட்டா எனக்கு ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் தான் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்துக்கிட்டான் சரி அவனை கட்டாயப்படுத்த விரும்பல மழை பெய்யுதுங்க அதனாலதான் இந்த ஷீட் சவுண்ட் உங்களுக்கு கேட்கும் ரொம்ப இறைச்சலா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா நாளைக்கு கார்த்திகை தீபம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் இது ஃபர்ஸ்டே சொல்லிருக்கணும் சாரிங்க மறந்துட்டேன் அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா நம்ம கருப்பு கோழி இருந்துச்சு ஆனா அது இப்போ டெரர் கோழி ஆயிடுச்சுங்க பக்கத்துல போனாவே கொத்தும் அந்த அளவுக்கு அது பயங்கரமா டிராகன் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தாவே அது எனக்கு டிராகன் ஃபீலிங் வரும் அந்த கோழியை பார்த்தாவே சோ அது வந்து குஞ்சு பொறிச்சிருச்சு இன்னைக்கு ஆறு குஞ்சு பொறிச்சிருக்கு இன்னும் அஞ்சு குஞ்சு வந்து பொறிக்கும் அது கொஞ்சம் லேட்டா தான் பொறிக்கிறோம் அந்த முட்டை நான் லேட்டா வச்சேன் ரெண்டு மூணு நாள் லேட்டா வச்சேன் சரி இப்ப நான் வந்து அதை காட்டுற பிறகு எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு தாயை மாதிரியே கருத்தருப்பா பிறந்திருக்கு அவன் சங்க இருங்க அது வந்து என்ன சொல்றது அது பயங்கரமான கோழி அதனால அதை அதை ஏமாத்திட்டு தான் உங்ககிட்ட காட்டணும் சங்க கொஞ்சம் ஹெல்ப் ப்ளீஸ்பா அந்த கண்ணை பாத்தீங்கன்னா பாருங்க அப்படி பயங்கரமா அப்படி கொத்தும் நான் ஒரு பாருங்க பாருங்க ஒரு சின்ன குச்சி தான் போறேன் அதுவே அப்படி கொத்தும் நம்ம செகப்பு கோழி இருக்காங்க அது கொத்தவே கொத்தாது இதுதான் கொத்தும் தம்பி இதுகிட்ட வரவே மாட்டான் அவனுக்கு தெரியும் ஏன்னா நாங்க பயமுடுத்தி வச்சிருக்கோம் இந்த மாதிரி குச்சி கட்டி கட்டி அது இல்லாம இந்த ஏர்போர்ட்குள்ள வச்சிருக்கோம் சோ வரமாட்டான் செகப்பு கோழி தான் பாத்தீங்கன்னா டிவி கடையில இருக்கும் அதெல்லாம் கொத்தவே கொத்தாது அவன் அது கூட விளையாடுவான் ஓ மூணு குஞ்சு கருப்பு குஞ்சு சொன்னேன் நான் ரெண்டு தான் கருப்பு கோழி குஞ்சு அம்மா மாதிரியே மிச்சம் நாலு வந்து எது முடி அது இதோ இந்த முட்டை தான் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் லேட்டாக வச்சேன் பாருங்க பெனில் மார்க் பண்ணியிருப்பேன் நான் வந்து அதை உள்ள கரு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த முட்டையை வச்சேன் இந்த முட்டை இந்த நான் இந்த அஞ்சு முட்டை அப்புறமா வச்சேன் ஸோ அதனால் அது கொஞ்சம் லேட்டாக தான் பொரிக்கும் இதெல்லாம் எடுத்துடலாம் இந்த குஞ்செல்லாம் இது கருப்பாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க செமையாக இருக்கு சின்னதில் இல்லை தம்பி இதை மட்டும் கொடுத்தா பிசிக்கு எடுத்துருவான் கிட்டுப்பாங்க கோழி அது அதை மூடி வச்சிருக்கோம் இல்லைன்னா எங்களை கொத்திடும் துண்டு போட்டு மூடி வச்சிருக்கோம் ஸோ அதுதான் இதை காட்டணும்னு சொல்லிட்டு காட்டினா மொத்தம் இதில் ரெண்டு நாள் ஆறு இருக்கு இந்த அஞ்சுலுமே பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு இருக்கு நாங்கள் லைட் அடிச்சு பார்த்துட்டோம் பட் பொறிக்கிறது லேட்டாக பொறிக்கும் லேட்டாக ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் பொறிக்கும் ஸோ நான் பொறிக்கும் போது உங்களுக்கு இதுவுமே காட்டுறேன் பாக் கோழி வேற கத்துறான் இது வந்து நல்ல பெரிய கோழிங்க பார்த்தவே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க கோழியே
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்க. பை, தேங்க்யூ.